ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டைம்ஸ். இன்றைக்கி நம்ம கேழ்வரகு அடை ரொம்ப சாஃப்டாகவும் எவ்வளோ நேரம் ஆனாலும் நம்மளுக்கு ஹார்ட் ஆகாமல் இருக்கிற மாதிரி எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த அடை செய்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன ரெண்டு மூணு டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணாவே போதும், சாஃப்டான கேழ்வரகு அடை ரெடி ஆகிடும். அதுக்கு நம்ம நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவிற்கு ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு கீரையை நம்ம தாளித்து எடுத்துக்கணும். அரை ஸ்பூன் அளவிற்கு சீரகம் எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் ரெண்டு, இஞ்சி ஒரு துண்டு அளவிற்கு சின்ன சின்ன துண்டுகளை நறுக்கி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கி வரட்டும். நல்லா ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக சாப் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப டீப்பாக ஃப்ரை ஆகணும்னு இல்லை, நம்மளுக்கு ஒரு கண்ணாடி பதம் வந்தாலே போதும். ஏன்னா நம்ம அடை செய்கிறப்ப கொஞ்சம் சுட்டி எடுக்கிறப்ப இன்னும் நல்லா வதங்கி வரும். நல்லா வதங்கி வந்த உடனே நான் முருங்கைக்கீரை இந்த அடையில் சேர்த்துக்க போகிறேன். ஒரு மூணு கைப்பிடி அளவிற்கு முருங்கைக்கீரையை நல்லா தண்டுகள்லாம் இல்லாமல் இலைய மட்டும் ஆஞ்சி எடுத்துருக்கேன். அதை சேர்த்து வதக்கிக்கலாம். கீரை வந்து கலர் ரொம்ப மாறிடக்கூடாது, கொஞ்சம் நம்மளுக்கு சுருண்டு வந்தால் போதும். இந்த அடைக்கு நம்ம சிறுகீரை, அரைக்கீரை, இது போல் கீரையை கூட நம்ம சேர்த்து செய்யலாம். சின்ன சின்ன துண்டுகளை நறுக்கி சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா சத்தான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். வெயிட் லாஸில் இருக்கிறோம்னா இது போல் அடைய காலையில் எடுத்துக்கலாம், ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இல்லை ஈவினிங் டைமில் நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி மாதிரி ஒரு 6 மணிக்கு அது போல் சாப்பிடலாம். நம்ம வெயிட் லாஸ் ரெசிபி நம்ம வீடியோவில் நிறையா போட்டிருக்கோம், நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நம்ம கோதுமை மாவுலேயே செய்திருக்கோம். இப்போ நான் 1 கப் அளவிற்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். இது ஒரு 400 கிராம் அளவுக்கு இருக்கும். நல்லா வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிறது தான். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கீரைக்கும் சேர்த்து உப்பு இதிலையே போட்டுக்கலாம். கீரையில் நம்ம வதக்கும் போது உப்பு சேர்க்க தேவையில்லை. நல்லா கலந்து வந்துடுச்சு. நல்லா ஆறின பின்னாடி நம்ம கீரையை மாவில் சேர்த்துக்கணும். அது போல் செய்தோம்னா நம்மளுக்கு மாவு ரொம்ப ஹார்ட் ஆகாமல் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். கீரையை சேர்த்த உடனே நல்லா அதில் கலந்து விடுற மாதிரி அழுத்தமாக பிசைஞ்சு விடலாம். இது போல் செய்கிறதுனால நம்ம போட்டிருக்க சீரகம், இஞ்சி, பச்சை மிளகாயோட வாசனையும் டேஸ்ட்டும் நல்லா மாவில் கலந்து வரும். தண்ணி சேர்த்து நல்லா நம்ம சப்பாத்தி மாவு சாஃப்டாக பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப அளவுக்கு அதிகமான தண்ணி ஊற்றிட்டாலும் நம்மளுக்கு ஷேப் வராது. தண்ணி ரொம்ப குறைச்சி சேர்த்துக்கிட்டோம்னால ரொம்ப ஹார்டாகிடும். நம்ம தட்டி எடுக்கிறப்ப ஓரங்கள்லாம் நம்மளுக்கு சரியாக வராது. இது போல் சாஃப்டாக இருக்கணும். நீங்கள் கையில் தட்டி பார்த்தீங்கன்னா ஓரமெல்லாம் நம்மளுக்கு விரிச்சல் விடாமல் இருக்கணும். இது போல் இருக்கிறப்ப நம்ம ஒரு வாழை இலையோ இல்லை பிளாஸ்டிக் கவர் கூட இல்லை எண்ணெய் கவர் இருந்தாலோ ஏதோ ஒன்றுத்தில் கொஞ்சம் தண்ணி இல்லைனா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அடைகளை தட்டிக்கலாம். நம்ம அடைகள் தட்டுறப்ப ரொம்ப பெருசாகவோ இல்லை மொத்தமாகவோ போடக்கூடாது. மீடியமான சைஸ்க்கு போட்டோம்னா சீக்கிரமாக நம்மளுக்கு வெந்து வந்துடும். ஓரங்கள்லேயும் நடுவுலேயும் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி தட்டிக்கலாம். ஒரு பக்கம் மொத்தமாகவோ மெலிசாவோ தட்டக்கூடாது. தட்டியாச்சு. இப்போ இது அப்படியே இலைய வந்து தவாவில் போட்டு நம்ம சுட்டி எடுத்துக்கலாம். இல்லைன்னா கைகளில் மாற்றி நம்ம தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளோட அடை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அடையை நம்ம கைகளில் மாற்றி போட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் இலையை அப்படியே நீங்கள் அதில் போட்டு கூட இலையை மட்டும் பிரித்து எடுத்துக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்த உடனே திருப்பி போட்டு அதுவும் நல்லா செவந்து வந்த உடனே எடுத்துக்கலாம். நல்லா ரெண்டு பக்கமும் செவந்து வந்த உடனே கேழ்வரகு அடைகள் ரெடி ஆகிடும். இதை நம்ம சட்னி கூடையும் இல்லை வெல்லம் சர்க்கரை இது போல் எது கூட வேணுன்னாலும் சர்வ் பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கும். ஹெல்த்தியான கேழ்வரகு ரெசிபிஸ் நிறைய நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா செவந்து வந்துடுச்சு, இப்போ எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.